نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العظيم على أرلال نم الله بيرال அருமை நபிகள் நாயகம் முஹமதுர் ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தினர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுவின் பேரருளால் ஒரு ஊரடங்கு காலத்தில் பள்ளிவாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் புனித ரமதானை சந்தித்த நாம் ஒரு மூன்று ஜும்மாவை தாண்டி இருக்கிற நிலையில் மூன்றாவது பத்திலே நுழைந்திருக்கிறோம் அநேகமாய் இன்னும் ஒரு வாரத்தில் நம்மை விட்டும் ரமலான் விடைபெற இருக்கிறது ஆயுளில் எப்போதும் இதுவரை ஒரு ரமலானை பார்த்ததில்லை என்கிற அளவுக்கு இன்றைக்கு சமகாலத்தில் உள்ளவர்கள் இந்த கொடிய நோயின் தாக்கத்தால் முடங்கி போய் இந்த ரமலானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் வீடுகளிலே அமல் செய்யும் வாய்ப்பை வழங்கியிருக்கிற இறைவன் கடந்த இருபது நாட்களாய் சற்றே அசட்டையாக இருந்தாலும் இப்போது வந்திருக்கிற மூன்றாவது பத்தில் விழித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்குண்டு காரணம் ஆயுளில் பல பேருக்கு இது கடைசி ரமதானாக இருக்கலாம் கடந்த ரமலானில் நம்மோடு இருந்தவர்கள் பல பேர் இப்போது இல்லை எனவே கிடைத்திருக்கிற ரமதானுடைய ஒவ்வொரு பொழுதும் மிகப்பெரிய பொறுப்பும் பாக்கியங்களும் நிறைந்தவை நாயகம் சல்லல்லாஹு அழி செல்லும் மூன்றாவது பத்து வந்துவிட்டால் தங்களின் வேட்டியை ஆடையை வரிந்து கட்டி கொள்வார்கள் என்று வருகிறது தங்கள் குடும்பத்தை எல்லாம் இரவு நேரத்தில் எழுப்பிவிட்டு அமல் செய்ய சொல்லுவார்கள் என்று வருகிறது இலகு தங்கள் இரவை விழித்து ஹயாத்தாக்குவார்கள் என்று வருகிறது மற்ற நேரங்களில் எல்லாம் தூங்குவது சிறந்ததென்றால் ரமதானை பொறுத்தவரை அதுவும் இறுதி பத்தில் தூங்காமல் விழித்திருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது என்பது அல்லாஹ் ரசூலுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அமல் ரமதானுடைய துவக்கத்தின் போது திருமறை ஓதுவதை குறித்து அமல் செய்வது குறித்தெல்லாம் நாம் உங்களிடத்தில் பேசியிருந்தோம் நிறைய பேர் கடந்த இருபது நாட்களில் கூட நிறைய நேரம் இருந்தும் அசட்டையாக இருந்திருக்கலாம் இன்னமும் காலம் முடியவில்லை நமக்கு இந்த இறுதி பத்து இருக்கிறது இப்போது குர்ஆனை ஆரம்பித்தால் கூட ஓதி முடித்து முடியும் ஏற்கனவே ஓதியவர்கள் ஒரு பெரும் தொகையாக இன்னமும் ஓதி நம் எண்ணிக்கையை கூட்டிவிட முடியும் திருக்குர் ஆன் இறங்கிய மாதத்தில் திருக்குர் ஆனை கண்ணியப்படுத்த வேண்டிய முக்கியமான கட்டம் நமக்கு இந்த கடைசி பத்திலே வாய் வாய்த்திருக்கிறது ரமதானுடைய துவக்கத்திலே சொன்னபோது ஒரு சகர் கூட தஹஜ்ஜத்து தொழுகாமல் செய்துவிடாதீர்கள் விடாதீர்கள் என்று இருந்தோம் அல்லாஹுவின் அருளால் நிறைய பேர் அந்த வேலையை செய்திருக்கிறார்கள் ஒருவேளை தவற வெற்றிருந்தாலோ அல்லது அதில் ஏதேனும் கொஞ்சம் சுணக்கம் இருந்தாலோ பின்னடைவு இருந்தாலோ தயவு செய்து இனிவரும் நாட்களில் மிக முழுமையாக பயன்படுத்துங்கள் கடைசி பத்து நாட்களின் தஹஜ்ஜத் என்பது கடைசி பத்து நாட்களின் கியாமுல் என்பது கடைசி பத்து நாட்களின் தராவிக் என்பது கடைசி பத்து நாட்களில் நடு நிசியில் அல்லாஹவிடத்திலே கையேந்துவது என்பது மிக பெரிய அல்லாஹுவின் பாக்கியங்களை உங்களுக்கு வரக்கத்துகளை கொட்டி கொண்டு வந்து கொடுத்துவிடும் அப்படிப்பட்ட பொன்னான நாட்கள் இப்போது நம்மை சுற்றிலும் நகர்ந்து கொண்டிருக்கிறது பள்ளிவாசல்களில் இருப்பதற்குரிய முகாந்திரங்கள் இப்போது இல்லாத காரணத்தால் ஒரு சபைகள் வழிகாட்டி இருப்பதைப் போல் அவரவர்கள் வீடுகளிலே கூட இழத்திகாஃப் இருக்கலாம் என்கிற அமலை பெண்கள் இருப்பது போலவே ஆண்களும் தனிமையிலே இருந்து செய்ய முடியும் தயவு செய்து திக்ரு தஸ்மீஹு துஆ திலாவத்து இது போன்றவைகளில் இந்த பத்து நாட்களை குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்தை நாம் கடந்தாக வேண்டும் மிக முக்கியமாக எல்லாரும் இந்த கட்டத்தில் தான தர்மங்களை அதிகமாக செய்வார்கள் இந்த கடைசி பத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாக அடிக்குவ செல்லும் குறித்து ஆயிஷாரதி அல்லாஹ் அறிவி அறிவிக்கிற அறிவிப்பு சஹீகுல் புகாரியில் ஆரம்பத்தில் வகியினுடைய பாடத்திலேயே ஒரு ஹதீஸ் வருகிறது சல்லல்லாஹு அலிகி வசல்லம் புனித ரமலான் வந்துவிட்டால் வீசும் காற்றை போல தர்மம் செய்வார்கள் என்ன அழகான வார்த்தை வீசும் காற்று பாரபட்சம் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் திசையெல்லாம் வீசி தள்ளும் அல்லவா காற்று கிடைக்கிறவற்றை எல்லாம் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலிகி வசல்லம் கைகளில் வைத்துக் கொள்ளாமல் வாரி வழங்குகிற வள்ளல் நபியாக ரமதானிலே திகழுவார்கள் என்பது இந்த புனித மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அவரவர்கள் தங்கள் தரத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டிய தர்மங்களை பற்றி தானத்தை பற்றி தயாலத்தை பற்றி நமக்கு நினைவூட்டுகிறது சில பேர் அதான் லாக்டவுன் வந்துருச்சு இந்த வருஷம் எல்லாம் ஒன்னும் தரவானா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆண்டு முழுக்க உங்கள் கையிலே இருந்ததற்குத்தான் நல்லா ஜக்காத்து கேட்கிறான் லாக்டவுன் வந்தது இப்ப நாப்பது ஐம்பது நாளா அதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டு வரைக்கும் இருந்த பணத்திற்காக கொடுக்க வேண்டுமே சென்ற ரமதானில இருந்து இந்த ரமதான் வரையுமா இறைவன் உங்களிடத்திலே காசில்லாமல் இல்லாமல் வைத்து விட்டான் சில பேர் லாக்டவுனை காரணம் காட்டி தான தர்மங்களை மூட பார்க்கிறார்கள் அது மென்மேலும் வறுமையை உங்களுக்கு திறந்துவிடுமே ஒழிய செல்வத்தின் வாசல்களை பறக்கத்தின் திறவுகோள்களை திறந்து விடாது சிறந்த சதகா என்பது நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு கஷ்ட காலத்தில் செய்யப்படுகிற உதவிதான் அன்பிற்குரியவர்களே எந்த தர்மம் சிறந்தது நாங்களே இப்போ வந்து லாக்டவுனில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம் ஒன்றும் சம்பாத்தியம் இல்லை கடையெல்லாம் பூட்டிருக்கு காசு எங்கள்கிட்ட இல்லை உண்மையாகவே கீழ்த்தட்டு மக்கள் தான் இந்த லாக்டவுனில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே ஒளிய நடுத்தரம் மற்றும் மேல்தட்டு மக்கள் மிக அதிகமாக எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை அல்லாஹ் அவர்களை ஒவ்வொரு தரத்தில் வைத்திருக்கிறார் அவரவர்கள் தங்கள் தரத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டும் இருபதாயிரம் ரூபாய் ஒருவர் கொடுக்கிறார் அவர் கையில் இருக்கிறது இருபது லட்சம்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு அவரை விட ஒருத்தர் கையில் இருக்கிறதே வெறும் நூறுரூவா ரூபாய் அவர் இருபது ரூபாய் கொடுக்கிறார் இந்த வெறும் இருபது ரூபாய் சிறந்த தர்மமாக அல்லாகுவிடத்தில் ஏற்கப்படும் லட்சங்களும் கோடிகளும் வைத்திருப்பவன் சில ஆயிரங்களில் செய்கிற தர்மங்களை விட தங்கள் பாக்கெட்டுகளின் சில சில்லறை நோட்டுகளை வைத்திருக்கிற தங்கள் முந்தானைகளில் சில சில்லறைகளை முடிந்து வைத்திருக்கிற தங்கள் சுருக்கு பைகளில் கொஞ்ச நெஞ்ச காசுகளை வைத்திருப்பவர்கள் எடுத்து கொடுக்கிறார்கள் அல்லவா அந்த காசுக்கு ஈடு இணை அல்லாஹிடத்தில் இருக்காது அதனால உங்க ஒவ்வொரு திருநாளையும் ஏதோ ஒன்று தர முடியும் ஏதோ ஒன்று தர முடியும் அதனாலே தருவதற்கு முற்பட வேண்டும் அந்த எண்ணம் வேண்டும் இவன் ஒரு ஊரடங்கு காலத்தில் கூட ஒரு லாக்டவுன் காலத்திலே கூட இவன் வருமானத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்த போது கூட எனது பெயரால் இவன் தர்மம் செய்தான் என்று அல்லாஹ் நினைத்தால் போதும் உங்களுக்குள்ள வாசல்களை அவனால் பறக்கத்தை திறந்து வைத்து விட முடியும் இங்கே இன்னொன்று சொல்லிக்கணும் ஜக்காத்து சதகாவை அதிகமாக கொடுக்குறவங்களுக்கு சொல்றோம் பொதுவாவே மார்க்கத்துல இபாதத்துகள்ல எவ்வளவு சக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவன் நம்மள்ட்ட முடிவு செய்யற பொறுப்பை விடலை அவன் பொறுப்பெடுத்துக்கிட்டான் இவ்வளவு காசு இருக்கா இவ்வளவு கொடுக்கணும் நூறு ரூபாயா ரெண்டாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா இருக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறு இத்தனை பவுன் நகை இருக்கா இத்தனை வெள்ளி இருக்கா இவ்வளவு சரக்கு இருக்கா இவ்வளவு இடம் இருக்கா இவ்வளவு ஆடு மாடு இருக்கா அவன் முடிவு செஞ்சுட்டான் நம்மள முடிவு செய்யறது இல்லை பொதுவா இதுல மட்டும் இல்ல இபாதத்துகள் எல்லாத்துலேயுமே இப்போ உதாரணமா ஃபஜருக்கு ரெண்டு ரகாயத்து ரெண்டா நாலா மூணாங்கிறத முடிவு செய்யறது நம்மள்கிட்ட கிடையாது மகிழ்வுக்கு மூன்றரை காய்த்து அவனே முடிவு செஞ்சு அனுப்பிச்சிடுறான் நாம் உட்காந்து முடிவு செய்ய முடியாது ஒரு மாதம் நோன்பு நாம் முடிவு செய்ய முடியாது இப்போ பத்து அடுத்த மாதம் பத்து அப்படிலாம் இல்லை அவன் சொல்கிறப்ப நோன்பு வைக்கணும் அவன் சொல்கிறப்ப தொழுகணும் அவன் சொல்கிற நேரத்தில் அஜிக்கு போகணும் இப்படி தான் அது மாதிரியே ஜக்காத்து அவன் சொல்கிற அளவில் கொடுத்துடணும் இந்த ஜக்காத்தை எவ்வளவு கொடுக்கலான்னு முடிவு பண்ணுற இடத்துல நாம இல்லை அல்ல அப்படி ஒரு உரிமையை நம்மள்ட கொடுக்கல ஆனாலும் அந்த உரிமையை நாமளா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியுமா வீட்டில் உட்காந்து பேசுறது அத்தா மகன் எல்லாம் உட்காந்து அப்புறம் இந்த வருஷம் எவ்வளவு செய்யலாம் அப்படிங்கிறது எவ்வளவு செய்யலான்னு உங்கள்ட்ட எந்த மழைக்கு வந்து முடிவு செய்ய சொன்னாரு எவ்வளவு செய்யலான்னு அல்லா உங்கள்ட எப்ப சொன்னான் அவன் தான் எவ்வளவு செய்யணும்ன்றது சொல்லிட்டானே இவ்வளவு இருக்கிற போது இவ்வளவுன்னு நாமளா உட்காந்துட்டு ஒரு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செய்வோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா செய்வோம் அல்லது எல்லாம் ஊரே முடையும் கிடக்குது ஒரு பத்தாயிரம் ரூபா செய்வோம் அப்படின்ட்டு அதுக்கு இல்லை இதுக்கு இல்லை பள்ளிவாசலுக்கு இல்லை மதர்சாவுக்கு இல்லை அவங்களுக்கு இல்லை சொந்தத்துக்கு கொடுத்துட்ருந்தோம்மெல்லாம் அதெல்லாம் இல்லை ஊட்டளவுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுருக்கமான எண்ணத்தில் முடிவுக்கு வரக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறோம் ஜக்காத் எவ்வளவு என்பதை முடிவு செய்யும் இடத்தில் எல்லாம் உங்களை வைக்கலை அவனாக முடிவு பண்ணிட்டான் அடுத்த விஷயம் லாக்டவுன்னால் நிறைய நன்மைகள் நடந்திருக்கு அதில் ஒரு நன்மை என்ன தெரியுமா இந்த வருஷ வருஷம் கொடுக்குற மாதிரி வேட்டி சேலை கொடுக்குறது இல்ல யாரும் அந்த வகையில் பரவாயில்ல கொடுக்குறவங்க பணமாக கொடுத்துட்றாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா எல்லாம் வேட்டி ஒரு முசாவர் அவர் ஊர் பூரா வசூல் பண்ணார்னா அவருக்கு ஒரு நாற்பது ஐம்பது வேட்டி தேரும் அவர் நாற்பது ஐம்பது வேட்டி அவர் உடுத்த முடியும் நாலு வேட்டி தான் கொடுத்துவார் அதுக்கப்புறம் அவர் எங்கேயாவது போய் சந்தையில் பாதி விலைக்கு விற்றுட்ருப்பார் எதுக்கு எல்லாரும் சாரி கொடுக்கணும் எதுக்கு எல்லாரும் வேட்டி கொடுக்கணும் இந்த லாக்டவுனில் அது கொஞ்சம் கடைகள்லாம் அடைபட்டு இருக்கிறதுனால இந்த வேட்டி சாரியோட தங்களுடைய ஜக்காத்தினுடைய பெருங்கடமையை முடிச்சுக்கிறவங்க இருக்காங்கல்ல அது வந்து இந்த தடவை அவ கொஞ்சம் நல்லா வந்திருக்கு யாருக்கு எவ்வளவு கொடுக்குறார்களோ அதை தொகையாக கொடுத்து விடுகிறார்கள் தொகையாக கொடுத்துட்டான்னா அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவன் வீட்ல அரிசி பொங்கணும் நீ வேட்டியை கொடுத்தீங்கன்னா அவன் என்ன சோ சோறு திங்க முடியும் இதுவெல்லாம் லாக்டவுனுடைய நேரத்தில் உள்ள ஒன்று ரெண்டு நன்மைகள் குறிப்பாக நீங்கள் உங்கள் உறவுகளை கைவிட்டு விடாதீர்கள் சில பேர் நிறைய பேர் கேட்குறாங்க அக்கா தங்கச்சி கொடுக்கலாமா அண்ணன் தம்பி கொடுக்கலாமா நிச்சயமாக கொடுக்கலாம் சொல்லப்போனால் அவர்கள் முதலிடத்திற்கு தகுதியானவர்கள் அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிற போது மார்க்கம் சலுகை சட்டம் வழங்கி இருக்கிறது அவங்கள்ட்ட ஜக்காத்துன்னு சொல்லாமையே கொடுக்கலாம் இது ஜக்காத்து தொகை அப்படின்னு சொல்ல வேண்டியது நம்முடைய மனதில் நிகழ்த்தி செய்தால் போதும் நிறைய பேர் கேட்குற கேள்வி இப்படி இருக்கு எங்க அத்தா கஷ்டப்படுறாருங்கிறாங்க அதாவது அவருக்கு மாசம் மாசம் இவன் கொடுக்க வேண்டியது கடமை அம்மாவுக்கும் அத்தாவுக்கும் இவன் அந்த ஜக்காத்தில் சேர்க்கலாமான்னு நினைக்கிறான் என்ன கேக்குறது எங்க அத்தா அம்மாவுக்கும் கொடுக்கலாமா பொதுவா ஒன்னு தெரிஞ்சுக்கணும் ஜக்காத் மூலங்களுக்கும் கொடுக்க கூடாது பிரிவுகளுக்கும் கொடுக்க கூடாது அதாவது அத்தா அம்மா அந்த வகையிலையும் கொடுக்கக்கூடாது மகன் மகளுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது ரொம்ப விவரமாக நீண்ட காலமாகவே செயல்படுகிற சில பேர் இருக்கிறாங்க மனைவிக்கு ஜக்காத்து கொடுக்கலாமான்னு கேட்பாங்க இல்லாட்டி மனைவி நிறைய நகை வச்சுருக்குது கணவர் பிஸ்னஸில் கஷ்டப்படுறாரு மனைவி கணவனுக்கு கொடுக்கலாமாங்க இதெல்லாம் சட்டத்தில் அனுமதிக்கப்படாதது ஜக்காத்துல இருந்து தப்பித்து கொள்ளுவதற்கு நாம செய்கிற சில தந்திர வேலைகளில் உள்ளது இந்த தந்திரங்களை நாம் செய்ய ஆரம்பித்தால் அல்லா வேறு தந்திரங்களை அவன் செய்து விடுவான் நகைகளுக்கு சக்காத்து கொடுக்குற விஷயத்தில் நிறைய பேர் கேள்விகள் நிறைய கேட்கறதுனால சொல்கிறேன் நம்ம இடத்துல இருக்கிற நகை எந்த விலைக்கு போகுமோ அந்த இருந்து சக்காத்து கொடுத்தா போதும் அதிலேருந்து கணக்கு போட்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவாங்கிற மாதிரி கொடுத்துட வேண்டியது அப்படி தானே கணக்கை ஒழிய இவர் கையில் வச்சுருக்கிற நகை கொண்டு போய் கடையில் கொடுத்தா ரூபாய்க்கு தான் போகும் இவர் உடனே இன்றைக்கி மார்க்கெட்டில் எவ்வளோ முப்பத்தி நாலாயிரம் ரூபா ஒரு வரப்போகணும் அப்படின்னு முப்பத்தி நாலாயிரத்துக்கு கொடுக்க வேண்டியது இல்லை இவர் நகை எந்த விலைக்கு போகும் அந்த விலையில இருந்து இவர் வந்து இத்தனை லட்சத்துக்கு இவ்வளவு ரூபாய் என்று கணக்கு கணக்கு போட்டு தர வேண்டும் இந்த மூன்றாவது பத்து வந்திருக்கிறது தான தர்மங்களை மிக வேகமாக செய்ய சதகா சதகாசக்காத்துகளை தருவதற்கான மிக முக்கியமான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது எனவே நல்ல முறையில் தான தர்மங்களை செய்யுங்கள் ஒரு தகஜத்தையும் தவற விடாமல் செய்யுங்கள் திருக்குர் ஆணை மிச்சம் வைத்திருப்பவர்கள் முடிக்க முயலுங்கள் இதுவரை துவங்காமல் இருப்பவர்கள் கூட செய்து இரவு பகலாய் துவங்கி முடித்து விடுங்கள் உங்களுடைய வீடுகளிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு குரானை ஓதியதற்கு அவர்களுக்கு பரிசு கொடுங்கள் கிஃப்ட் கொடுத்தவர்களை அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் இந்த பத்து நாட்களும் இபாதத்து மனம் கமழ கமழ எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி ஒரு வீட்டை நாம் உருவாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம் குறிப்பாக லாக்டவுனை காரணம் காட்டி கடந்த ஆண்டுகளில் நாம் செய்த எந்த அமல்களும் இந்த தடவை ஊரடங்குனால என்னால் இதை செய்ய முடியல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வரவே கூடாது ஏனென்றால் காலமெல்லாம் வறுமையில் வைத்திருக்க அல்லாஹ் முடியும் காலமெல்லாம் செல்வத்தை கொடுக்கவும் அல்லாஹ் முடியும் ஒரு கஷ்டகாலத்திலே கூட பிறருக்கு உதவுவதற்காக வேண்டி கை நீட்டுகிற நம்முடைய கைகளை அல்லாஹ் நிச்சயமாக நாம் கொடுக்கிற போது வாங்குகிற கை அல்லாஹுடைய கையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இறைவனுடைய பாதைகளை வழங்க வேண்டும் இன்ஷா அல்லா லைலத்துல் கதர் பெருநாள் குறித்த விவரம் ஒருவேளை பெருநாளும் பள்ளிவாசலிலே தொழ முடியவில்லை என்கிற போது வீட்டிலே தொழுவதன் விவரம் இது குறித்த காணொலிகள் இன்ஷா அல்லா அடுத்த வாரத்தில் நோன்பு முடிவதற்கு முன்னால் உங்களோடு நான் தொடர்ந்து பேச இருக்கிறேன் அன்பான ஒரு வேண்டுகோள் ஜகாத் சதக்காக்களை பொறுத்தவரை நீங்கள் தகுதியானவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உங்கள் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அதை தாண்டி நீங்கள் கொடுக்க முற்படுகிற போது நாங்கள் இதுவரை அடையாறு பள்ளிவாசலில் ஒரு மதரசா ஜாமியா அலுகுதா அரபிக் கல்லூரி நடத்து வருகிறோம் அதற்காக வேண்டி இதுவரை இதுபோன்ற காணொலிகள் மூலமாக உதவி கேட்டதில்லை இருந்தாலும் ஆண்டுதோறும் பல லட்சம் ரூபாய்கள் தானாகவே வந்து கிடைக்கப்பெறுகிற ஒரு சூழ்நிலை இருந்த நிலையில் இப்போதைக்கு அது இல்லை லாக்டவுனின் காரணமாக மிகவும் தளர்ந்திருக்கிற கல்வி நிலையங்களின் வரிசையில் எங்களுடைய மதரசாவும் ஒன்று இதில் நூத்தம்பது மாணவர்கள் ஓதுகிறார்கள் அவர்களிடம் ஒரு பைசா கூட எங்களுடைய பள்ளிவாசலில் வாங்குவதில்லை முழுக்க முழுக்க எங்கள் மதரசாவினுடைய காசுகளை மட்டுமே வைத்து அவர்களுக்கு உணவு உடை இலவசம் எல்லாமே இலவசமாக தந்து விடுகிறோம் அந்த அடிப்படையில் இந்த லாக்டவுனுடைய நேரத்தில் இந்த நூத்தம்பது மாணவர்கள் ஜகாத்தை பெறுவதற்கு மாணவர்கள் உடையவர்கள் நீங்கள் எங்கள் ஜக்காத்தை கொடுக்குற போதும் கூட இன்னைக்குள்ள சூழ்நிலையில் சந்தேகங்கள் வரலாம் இதுக்கு செலவழிக்கலாமா அதுக்கு செலவழிக்கலாமா ஓதர பிள்ளைகள் அப்படிங்கிறது உங்கள் பணத்தில் உங்கள் செலவில் ஒரு பிள்ளை ஆபிலாகி கொண்டிருக்கிறார் ஆலிமாகி கொண்டிருக்கிறார் என்பதாலேயே நிறைய பேர் விசாரித்து ஜக்காத்தை அரபி மதர சாக்களுக்கு கொடுக்குற பழக்கம் உண்டு வசூல் மிகவும் குறைந்திருக்கிற காரணத்தாலே தான் உங்களிடத்தில் வேண்டுகோளாக வைக்கிறோம் ஜக்காத்திற்கு தகுதியானவர்கள் மதரசாக்களில் ஓதக்கூடிய மாணவர்கள் எங்களிடம் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கான உணவு செலவுக்கு நாங்கள் ஆண்டுதோறும் நீங்கள் கொடுக்கிற ஜக்காத்து தொகையை பயன்படுத்துகிறோம் என்பது மட்டுமல்ல அந்த மாணவர்கள் அதிகாலை சுபுது தொகைகைக்கு பின்னால் அரை மணி நேரமும் மாலை அதேபோல் மகறிவுக்கு பின்னாலும் குரான் ஓதிவிட்டு அவர்களுக்கு உதவி செய்தவர்களுக்காக துவா செய்கிறார்கள் ஜக்காத்து சதக்கா போன்றவைகளை வழங்கியவர்களுக்காக செய்கிறார்கள் ஒரு பையனுக்கு ஒரு ஆண்டினுடைய செலவு என்று அறுபதாயிரம் ரூபாய் நிர்ணயத்தை செய்து அதில் நிறைய பேர் என் சார்பாக ஒரு பையனுக்கு அறுபதாயிரம் என்று நிறைய பேர் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி ஆண்டுதோறும் கொடுத்தும் வருகிறார்கள் இந்த தடவை ஊரடங்கினுடைய காலத்தா காலமாக இருக்கிற காரணத்தால் ஒரு பொது சமூகத்திற்கு முன்னாலே மதரசாவினுடைய நிதி தேவையை வைக்கிறோம் உங்களால் முடியுமானால் எங்களுடைய மதரசாவின் நேரடி அக்கவுண்ட் நம்பரை எங்களுடைய முகநூலிலும் அதே போல் யூடியூபிலும் தளத்திலும் நாங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த மதரசாவுடைய அக்கவுண்ட் நம்பரையே கொடுத்து விடுகிறோம் நீங்கள் நேரடியாக வங்கியில் உங்கள் மதரசாவினுடைய கணக்கில் செலுத்தி விடுங்கள் வாய்ப்பிருந்தால் மனமிருந்தால் நிச்சயமாக அல்லாஹு மார்க்கங்களை திறந்து தருவான் எல்லாம் வல்ல ஜல்லா ஷானுஹு தாலா இந்த மூன்றாவது பத்தின் முக்கியமான எல்லாம் செய்து அவனுக்கு பிரியமான இந்த ரமலானை பலன் தரும் முறையில் கழித்த மேன்மக்களுடைய கூட்டத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அருள் பெற்றவர்கள் கூட்டத்தில் நரக விடுதலையை பெற்றுக்கொண்ட நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக ஆமீன் வாக்ரது அவான அஹமது لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته